ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டிகள்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வளர்க்குறீங்க, அந்த செட்டப்னா எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து குட்டிகளெல்லாம் எடுத்து வந்து வளர்த்துருப்பேன் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டப் நம்மகிட்ட இருக்குது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றையாக வந்து அப்டேட் வந்து பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் டோர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூம் டோர் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாளாக இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் பண்ணி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் வந்து பண்ணலை, இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்குது இங்கே, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் விழுகுது. அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாலி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில மறைக்கிறதுக்குனே நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக பட தான் செய்யுது பார்த்தீங்களா. அங்கே மட்டும் டேரெக்டாக வந்து போயிடுது. அங்கே வந்து ஒரு வாலி வச்சிருந்தேன், அதனால் இங்கிட்டு வச்சுட்டேன் பாருங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இம்போர்ட்டர் கப்பீஸ்க்குரிய சின்ன சின்ன குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி செட்டப் தான் எல்லாமே இது. இதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வந்து போய் பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், அதாவது ஃபாக்ஸ் டைல், டக்வீட், இந்த இது ரெண்டு இருக்கும். மீன்னா வந்து பாருங்களேன் ரொம்ப மேலே மேலே வந்து இதாகுதுங்க. அப்போ மேலே நம்மளுக்கு தெரியும் இது மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து செட்டப் வந்து சரியில்லை அப்படின்னு அந்த இது தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து மணி பிளான்னா போட்டு வந்து பார்த்திங்களா வேர்னா எப்படி விட்டுருக்குன்னு பாருங்கள். அதோட வேர்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் தான் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நானே உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள் சின்ன சின்ன குட்டிகள் போட்டதுங்க, அந்த குட்டிகள் வந்து பெருசாகி அது குட்டிகள் வந்து போட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். செமையாக வந்து க்ரோத் ஆயிருக்கு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடிகளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள செடிகள் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துடுறேன். செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் டைல் அளவுக்கு அதிகமாக க்ரோத் ஆயிடுச்சு. இதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி சின்ன சின்னதாக போட்டதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் எல்லாம் படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோத் ஆயிடுச்சு. சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டக்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓட்டமாக வந்து எடுத்துடலாம். டக்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்சி வச்சுருக்கு. ஸோ அதனால் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலர் அதாவது கலங்கள் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே மீனுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே ரொம்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் இது இருக்கட்டும், இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்க தாங்க செய்யும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா செடி எடுக்கும்போது ஊடால வந்து பாருங்கள் எத்தனை மீன் இன்னும் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளக்க குட்டி குட்டி மீன்களாக இருக்குது, ஆனால் கடைசி வந்து பார்த்து வந்து நம்ம வந்து எடுத்து போடணும். நிறைய மீன்கள் உள்ளக்கை இருக்கதான் செய்யுது. சரி ஓகே, செடியை மொத்தமாக வந்து இருந்தால் பிளான்ட் வந்து மொத்தம் மொத்தமாக தூக்கி போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆயிருக்குங்க. நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மீன் வந்து போட்டிருப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 குட்டிகள் அளவு தான் போட்டிருந்தேன் இதில். அந்த டயத்தில் அந்த 20 குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வளர்ந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கப்பீஸ் குட்டிகளை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு, பெருசு நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வெரைட்டியும் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இடத்துலையும் கண்ணங்கரேன் இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் நல்லா வெளிச்சத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் நல்லா தாங்க வளர்ந்துருக்கு எல்லாம். சரி ஓகே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட குட்டிகள் இருக்குங்க, என்னாலே நம்ப முடியலை. இவ்வளோ குட்டிகள் வந்து இந்த சின்ன செட்டப்பில் இவ்வளோ குட்டிகள் வந்து பெருகிருக்கு பா. சரி ஓகே, இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து எடுத்தாச்சு. இல்லை இன்னும் குட்டிகளை இருக்க தான் செய்யுது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாளியை வந்து மெதுவாக தூக்கி தான் நம்ம வந்து ஊற்ற தான் போகிறோம். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்னா ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப்புக்காக நான் வந்து வச்சுருந்தேன். சரி ஓகே, வாளியும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப இத்து போயிடுச்சுங்க வாளி. இதை அப்படியே மெதுவாக வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாங்க. நிறையா குட்டிகள் இருக்குங்க இதில், பெருசும் இருக்குது. அப்படியே ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு.
சரி இந்தளவுக்கு ஊற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து வச்சுருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் செடியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மீனை வந்து எடுத்து தனியாக வந்து போட்டுடலாம். இதில் இப்போ வந்து ஓரளவு செடியை வந்து எடுத்தாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க. இது வந்து பிளான்ட் நிறையா இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கடைசி வந்து எடுத்துக்கணும் அதுக்காக தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து போட்டாச்சு. இதில் வந்து தண்ணியை வந்து வச்சுக்கலாம். இதை வந்து கடைசி நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது மீன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்து வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீன்களை வந்து ஏகப்பட்டது இருக்குது இதில். சரி ஓகே, இதை வந்து கடைசி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் வந்து பண்ணணும். இது ரொம்ப மோசமாயிடுச்சு. நத்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். இது நார்மலாக தாங்க, ரொம்ப சோப் போட்டு கழுவாமல் வந்து பார்த்திங்கன்னா நாரை வச்சு மட்டுமே தான் தேய்ச்சி வந்து கழுவ போகிறேன். கழுவுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம உடஞ்ச வாளிங்க. இதை வந்து எம்சிலாம் வச்சு ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உடஞ்சி உடஞ்சி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு வந்து போட்ட தண்ணி தான் அது. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி மாற்றுறீங்க அப்படின்னா உப்பு வந்து இப்போ வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து போட்ட தண்ணி வந்து உள்ளக்க வந்து ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகணும் செட் ஆகிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா செட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மீனை வந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுக்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருகிக்கிறோங்க. இதுவே ஏகப்பட்ட குட்டிகள் வந்து போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றுனதுலே வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக எடுத்து 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 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போடணும். இந்த வாளி செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகம்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு செட்டப்புக்கு எதுக்காவது மாற்றலான் இருக்கேன். நம்ம ரீசெண்ட் டைமில் நிறையா கப்பீஸ் வந்து நம்மளுக்கு பெரிய இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சேலும் பண்ணலாம் தாங்க இருக்கேன், ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா குடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ஓகே தான். இதில் வந்து நான் பிளான்ட் வந்து போடக்கூடாதுன்னு இருக்கேங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் வந்து ஃபாக்ஸ்ட்ரெயில் வந்து போட்டுக்கலாம். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்வீட்னா போட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பெருகிறது. இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெருகிறது. எவ்வளோ தான் எடுத்து போட்டாலும் அதை கட்டுப்படுத்தவே முடியலைங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்வீட் வந்து போடலை, போட மாட்டேன். இனிமேல் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். சரி ஓகே, இந்த டக்வீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாளியே நிறச்சிருங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடை செட்டப்பு, வாளி செட்டப்பு இன்னும் 2-3 இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுறேன். அப்டேட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூம் டூர் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கழுவி இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து போடுறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பழைய வாளிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே வந்து போதும், நல்லா வந்து பெருகும். கப்பீஸ் வந்து வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி செட்டப் வந்து வைங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மாலி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து போட்டிங்க அப்படின்னா அது க்ரோத் ஆகாது. போட்ட மீன் வந்து இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி, அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வந்து பெருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனி செட்டப் வந்து வைங்க. ஒரு சின்ன செட்டப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 குட்டி அளவு போட்டது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த லெவலுக்கு வந்து பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் குட்டி போடுறப்ப நான் வந்து எடுத்து எடுத்து தனியாக வந்து பெருக்கிருந்தேன் அப்படின்னா இந்த அளவோடு வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து பெருகி இருக்கும். நம்ம வந்து இந்த செட்டப்லேயே இருக்கட்டும்னு நம்ம வந்து விட்டனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டுமே இருக்குது. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதே அளவு வந்து பார்த்திங்கன்னா பாதி மீன் குட்டிகள் வந்து இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா தனி செட்டப்க்கு வந்து நான் மாற்றுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.